रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्तान्भिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकण्ड्रि वाळिकुरयलूर्वाळ्वेन्दन् वाळियरो मायोनै वाळ्वलियाळ् मन्दिरङ्कोळ् मङ्गयर्कोण् तूयोन् सुडर्मानवे நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிரிவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமுயிதப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7-1 சிறியமடற்பாட்டு 38-2 சீர்பெரியமடனதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் அருகலியா இறங்கு நீயே ஆழ்வார்கள் திருமங்கி ஆழ்வாருக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. நிறைய திவ்ய தேசங்களை பாடினவர் அப்படிங்கிற பெருமை ரொம்ப முக்கியமானது. நிறைய பிரபந்தங்கள் பாடினார் அப்படின்னும் ஒரு பெருமை இருக்கு. 6 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். இந்த 6 சேர்த்துதான் சுவாமி தேசிகன் இந்த பிரபந்த சாரத்திலே காண்பித்தார். அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு, பெரிய திருமொழி தான் மிகவும் பெரியது. 1084 பாட்டு அதுல இருக்கு. அதுக்கப்புறம் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூட்டிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பதாக 6 பிரபந்தங்கள். இதை பற்றி சொல்லும்போது 6 அங்கங்கள் அப்படின்னு அழகாக சொல்கிறார்கள். அதாவது சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தது 4 பிரபந்தங்கள், அந்த 4 வேதங்களாம். அப்ப 4 வேதங்கள், 6 அங்கங்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. வேதங்கள் 4 என்றும் அந்த வேதத்துக்கு அங்கங்கள், வேதத்தையும் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக வேதத்துக்கு அங்கங்கள் 6 இருக்கின்றன. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பதாகும். அதுபோல நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களும் 4 வேதங்கள் மாதிரி என்று சொன்னால் சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கிறார், அதாவது ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள், சுவாமி தேசிகனும் சொல்லியிருக்கார். அப்போ திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தமும் 6 அங்கங்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதாக மணவாளமாமுனிகள் சாதித்தார். 6 அங்கம் கூறினார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 4-6 என்கிற எண்ணிக்கை இருக்குன்னு மட்டுமல்லாமல் நம்மாழ்வார் பாடின பல விஷயங்களை ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கலியன் இங்க கொஞ்சம் விஸ்தரேன பாடுறார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா மடல், யாம் மடலூர்தும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். ஊரெல்லாம் துஞ்சி நம்மாழ்வார் மடலூறுவதை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு 10 பாட்டு சாதிச்சார்னா
திருமங்கையாழ்வார் அதற்காக ரெண்டு பிரபந்தங்களை சாதிச்சிருக்க, சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்பதாக. நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களை அனுபவித்து பெருமாள் சேவை சாதிக்க பாடினார்னா, திருமங்கையாழ்வார் பல திவ்ய தேசங்களையும் அதனுடைய வைபவங்கள் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாத்தையும் எடுத்து பாடுறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இங்கே கலியன் திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்களை எடுத்து பார்த்தோமானால் ஆச்சரியமான அனுபவம் நமக்கு. முதலிலே பெரிய திருமொழி அப்படின்னு சொல்லும்போது திவ்ய தேச அனுபவம் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் அது. அப்படியே சால கிராமத்திலே அப்படியே பத்ரிகாசிரமம் சால கிராமத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திவ்ய தேசமா நாமளே யாத்திரை பண்ணிட்டே வரலாம். பெரிய திருமொழி சேவிச்சுட்டு வந்தோம்னா மனசார நாம திவ்ய தேச யாத்திரையே பண்ண முடியும். அந்த மாதிரி அதே வரிசை கிரமத்துல வேற இருக்கு. எந்த திவ்ய தேசத்துக்கு அப்புறம் எந்த திவ்ய தேசம் பாடுவார்ன்னு கிரமம் மாறி கிரமம் தப்பி எல்லாம் கேந்த அப்படி தெற்க வர ஆழ்வார் வரும்போது அப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக பாடிக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிற அழகையும் நாம பார்க்கலாம். வடநாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் பெரிய திருமொழியிலே முதல் பத்துல வரும், திருவேங்கடம் வரைக்கும் வரும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் திருவேங்கடத்திலேருந்து அடுத்தது வரும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அதெல்லாம் வரும். அப்புறம் நடுநாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் வரும் பார்த்தோம்னா, அப்புறம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், அப்புறம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள், இதெல்லாம் அழகா அந்த வரிசையா அழகா வரும். ஆழ்வாரோட நாம அழகா யாத்திரை பண்ணலாம் மனசார. அது மட்டும் இல்லாமல் அந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிறது மிகவும் உயர்த்தியானது அப்படின்னு அனுபவிச்சவர், சம்சார அனுபவங்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படின்னும் பல இடத்துல பாடுறார். தாயே தந்தை என்றும் தாரையே கிளை மக்கள் என்றும் நோயே பெற்றொழிந்தேன் அப்படின்னா சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போலே அப்படின்லாம் சொல்லும் போது, இந்த சம்சாரத்துல இருப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, இது ஆற்றங்கரை மரம் ஒத்தா போலே இருக்கிறது, பாம்போடு ஒரு கூரையிலே இருக்கா போல இருக்கிறது அப்படின்னு, காட்டினிடே அகப்பட்ட மரக்கலத்தில் உள்ளது போல இருக்கு, இருபுறமும் எரிகிற கொல்லிக்கட்டையின் நடையில இருக்கக்கூடிய எறும்பு போல இருக்கு, வெள்ளத்தின் இடையில் அகப்பட்ட நரிக்கூட்டம் போல இருக்கு, இதெல்லாம் அனுசந்தானம் பண்ற. ஒரு பக்கம் பார்த்தா சம்சாரம் மோசமாக இருக்கு அப்படிங்கிறதையும் அனுசந்தானம் பண்ணி, எம்பெருமான் கிட்ட சரணாகதியும் பண்ணி, திவ்ய தேச அனுபவத்தையும் கொடுத்து, அந்த அந்த பெரிய திருமொழியில மொத்தமாக அநேக அனுபவங்களை மாத்தி மாத்தி கொடுத்துருக்க. மாற்றம் உலா அப்படின்னா அந்த பாசுரத்திலே ஒரு விதமான அனுபவம், இப்படி பல விதமான அனுபவத்தை கொடுத்து கொண்டு அவரும் அனுபவித்துக் கொண்டு, சுருக்கமா சொல்லணும்னா திவ்ய தேச அனுபவத்தை பண்ணி கொண்டு பெரிய திருமொழி இருக்கான்னு சொல்லலாம். கடைசியில கிருஷ்ண அனுபவம் அதெல்லாம் கூட இருக்கு. ராமாவதார அனுபவம் கிருஷ்ணாவதார அனுபவம் எல்லாத்தையும் பண்ண. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, எம்பெருமான் கிட்ட நாம் நல்லதாக ஒரு சரணாகதி பண்ணலாம் என்பதாக நினைத்து திருவிழு கூற்றிருக்கையிலே துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றார். திவ்ய தேச அனுபவங்கள் எல்லாம் பண்ணவர், சரணாகதி அனுசந்தானமும் பண்ணணும், அதற்காக ஒரு பிரபந்தம் பண்ணணும்னு நினைச்சார். திருவிழு கூற்றிருக்கே ஒரே பாசுரம், அதுல செக்கொரண்பழனி திகழ்வனம் உடுத்த கற்போர் குறிசை கனக மாளிகை நிமுர்கொடிசும்பெல் இளம்பரை துவக்கும் செல்வம் மல்குதன் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளியில் அறுதி இளமர்ந்த பரமா நின் அடியினை பணிவன் வருமிட ரகலமாற்றோ வினையே. ஆடரவமளியில் அறுதி இளமர்ந்த பரமா அப்படின்னு பார்க்கடலிலே கிடந்த எம்பெருமானை சொன்னார். இல்ல திருக்குடந்தையிலே அங்கேயும் எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கான், அந்த திவ்ய தேசத்தான் அதுல பாடுறார். ஆடர அமளியில் அறுத்தியில் அமர்ந்த பரமா நின் அடியினை பணவன் உன்னுடைய திருவடிகளிலே நான் பணிவன் வருமிட ரகல மாற்றோ வினையே என்பதாக துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சிவன் நாராயண அப்படின்னாலும் அதான் அர்த்தம். சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தையும் சொன்னார். ஒரு விதமாக அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தனி பெருமைகளை எல்லாம் சொல்லி
ஒரு பெயர் இன்றி இருமலர்த்த விசைன்னு வார்த்தையை விளையாட்டெல்லாம் பண்ணி கடைசியில சரணாகிதி பண்ற. ஆக திருவெங்கியாழ்வாருடைய பிரபந்தத்துல சரணாகிதியும் இருக்கு, திவ்யதேச அனுபவம் இருக்கு, சம்சாரத்துல இருக்கக்கூடிய வைராக்கியங்கள் அதுவும் இருக்கு, ராமகிருஷ்ணாதி அவதார வைபவங்கள் அதெல்லாமும் இருக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் அறிவு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாமே இருக்கு அதுல. அதனால நமக்கு என்னென்ன அறிவு வேணுமோ, சம்சாரங்கிறது விடத்தக்கது அப்படின்னு ஒரு அறிவு வேணும், முக்கியமானது சம்சாரம் விடத்தக்கதுங்கிற அறிவு வேணும். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அனுபவங்கிறது வேணும், சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அனுபவம் அவரு அறிவு வேணும். இது எல்லா அறிவையும் கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எம்பெருமான் என்ன பண்ணாலும் ஆழ்வாரை கூட்டுக்கிறதா இல்லை, எம்பெருமான் முகம் கொடுக்கல. அதனால ஆழ்வார் எப்படியாவது எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கிறபடினால சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்னு ரெண்டு பிரபந்தம் எடுக்கிறார். மடலூறுதல் அப்படின்னு பெயர். அதாவது ஒரு நாயிகையானவள் நாயகனோடு சேர வேணும், விவாகம் செய்து கொள்ள வேணும்னு ஆசைப்படுறா. ஆனா சேர்த்து வைப்பவர் யாரும் இல்லை, நாயகனை கிட்டும் வழியும் கிடைக்க தெரியவில்லை. அப்ப வேற வழி இல்லாமல் அந்த நாயகனுடைய பெயரை ஒரு பனை மடலிலே எழுதி அதை கழுத்திலே தொங்க விட்டு கொண்டு ஊரிலே நடப்பாளாம். இதை பார்த்து சில தார்மிகர்கள் யாராவது இவளை சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைக்கட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாமா? இந்த காலத்துல கூட இப்படி ஒரு காரியத்தை யாரும் செய்ய மாட்டா. நாயகனுடைய பெயரை எழுதி வைத்துக் கொண்டு என்னை சேர்த்து வைங்கள், சேர்த்து வைங்கள்னு அர்த்தத்துல இல்ல, அப்படியே மடல் ஊர்தி மடல் ஊர்ந்து ஊர் ஊரா போய் அப்படி யாராவது செய்வாளா? இவருடைய நிலையே மிக மோசமாக இருக்கும். நாயகனோடு சேராமல் தான் உயிர் வாழ மாட்டாத ஒரு நிலைமையிலே இருப்பார். ஆனால் காரார் கடல் போலும் காமத்தராயினார் ஆரே பொல்லாமை அறிவார் அது நிற்க அப்படிங்கிறார் சீரிய திருமடல்ல. இப்படிலாம் கூட செய்வாளானா? ஏன்னா மடலூறுதல் அப்படிங்கிறது தன் நிலைமையை அழித்து கொண்டு செய்யக்கூடிய காரியம். தனக்கு கெட்ட பேர் தான் வரும், இது என்ன பைத்தியம் ஆயிடுதானே இந்த பொண்ணு அப்படின்னு தான் சொல்வா எல்லாரும். ஏதாவது வேணும்னா அவ அப்பா மாட்ட சொல்லி சாதிச்சுக்கணும், இது பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். இது அடங்கா பெண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லுவா, என்ன சொன்னாலும் சொல்லட்டும். ஏன்னா காரார் கடல் போலும் காமத்தராயினார், ஏன்னா எம்பெருமான விட்டு பிரிஞ்சு உயிர் தரிக்க முடியாதுன்னு அந்த அளவு மனசுல ஆசை வந்தப்புறம் ஆரே பொல்லாமை எறிவார். அப்புறம் யாருதான் இது நல்லது கெட்டதெல்லாம் யார் பார்ப்பா? செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற முறையெல்லாம் யார் பார்ப்பார்கள்? இந்த முறையெல்லாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்துக்கு ஒரு அளவு இருந்தால் அப்ப அந்த முறையெல்லாம் உண்டு. பிரேமம் அளவு கடந்து போனப்புறம் அப்புறம் முறை தவறி போக வேண்டி இருக்குமானால் போக வேண்டிய ஆகத்தான் வேணும் அப்படிங்கிற ரீதியில இந்த மடல் பிரபந்தங்கள் வருது. அப்போ நான் வந்து பெருந்தெருவே ஊராறுகளிலும் ஊராதொழியே நான் பாரார் பூம் பெண்ணை மடல் பெருந்தெருவிலே ஊரார் என்னை இகழ்ந்தாலும் நான் மடல் ஊறுவேன், மடல் ஊர்ந்துதான் நிற்பேன், எம்பெருமானை பிரிந்த என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே திருமங்கையாழ்வார் அத்தனை அளவு எம்பெருமான் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய அபினிவேசத்தை தனக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இரண்டு பிரபந்தங்கள் அருளி செய்கிறார். அங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதெல்லாம் முன்னோர்கள் சில பேர் இந்த வழியில போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றார். சில நாயக காவிய நாயகிகள் சில பேர் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ரீதியில தான் நானும் நடக்கிறேன் அப்படின்னு அதை சமர்த்தனம் பண்ணக்கூடியது தமிழிலே இவ்வளோ தைரியமாக மடல் உருவதை பற்றி தமிழ் இலக்கியத்திலே முதல்ல சொன்னவர் திருமங்கையாழ்வார் தான். ஏன்னா தமிழ் இலக்கியத்திலே பயந்தார்கள் இந்த மாதிரி மடல் ஊறுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்றதில்லை, அதனால இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா திருமங்கையாழ்வார் செய்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு பகவத் விஷயத்துல தானே இருக்க, அதாவது நமக்கு பிராப்தமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். பிராப்தமான விஷயத்துல இதை செஞ்ச எதை செஞ்சாலும் தப்பு கிடையாது. பிராப்தமான விஷயம்னா நமக்கு ஏற்றது, நம்ம பகவானோட தான் இருக்கணும், அது இருக்க விட்டலைன்னு சொன்னா வச்சுக்கோங்க அப்ப அவா மேல தப்பு. யார் இருக்க விட்டலே அவன் மேல தப்பு, இவா மேல தப்பு சொல்லக்கூடாது. லோகத்துல இருக்கிற நாயகன் நாயகி மாதிரி கிடையாது. லோகத்துல இருக்கிற நாயகன் இந்த நாயகன் இந்த நாயகிக்கு பிராப்தமானவன் அப்படின்னா அது ஏதோ ஔபாதிகமாக கர்மத்தினால வந்தது அவ்வளவுதானே தவிர இது சுவாபாவிகமாக இருக்கு.
இயல்பினாலேயே இருக்கு. இயல்பினாலேயே நம்ம எல்லாருக்கும் நாயகன் எம்பெருமான் தான் அப்படின்னு இருக்கிறபடினால இதுல தப்பு கிடையாது. லோகத்துல பண்ணாத தப்பு ஏன்னு கேட்டோம்னா, அந்த நாயகன் நாயகி அப்படிங்கிறது ஔபாதிகம்னா சரீரத்தினாலே சரீர சம்பந்தத்தை இட்டு அவரவருடைய கர்மத்தை இட்டு வந்தது அது. அவ புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரிதான் நாயகன் அமைவார்கள். ஒரு நாயகனுக்கு நாயகி அமைவதோ இல்ல ஒரு நாயகிக்கு நாயகன் அமைவதோ அதெல்லாம் அவரவர்களுடைய புண்ணிய பாபத்தை இட்டு தான் வரும். அதனால அந்த புண்ணிய பாபத்தின்படி நாம நடக்கிறவர்கள் அதை மீறி நாம மடக்கக்கூடாது. நாம் சில விவஸ்தையெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். மீறி நடந்தாலும் அது நடக்காது அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால பெரியவர்கள் சொல்படி கேட்டு நாம் ஒரு விவஸ்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனா எம்பெருமான் விஷயத்துல அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரதாழ்வார் பரதாழ்வான் வசிஷ்டரை நிந்தன பண்றார் என்பதாக வரும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே. வசிஷ்டர் பரதாழ்வானை கூட்டு, நீ ராஜ்யத்தை எடுத்துக்கொள் அப்படின்னார். உனக்காக ராஜ்யம் இருக்கிறது, நீ ராஜ்யத்தை எடுத்துக்கொள் அப்படின்னார். அப்ப பரதாழ்வான் வசிஷ்டர் கோபிச்சுக்கிறார், வசிஷ்டரை நிந்த பண்றார். நீரே இப்படி சொல்லலாமா, எங்க அம்மா இப்படி சொன்னா பரவாயில்ல, நான் எங்க அம்மாவையே கோபிச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா ராமனை காட்டுக்கு அனுப்பினாள், தசரதரை மேலுக்கு அனுப்பினாள், அப்ப எனக்கு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அம்மா ஏதோ சாஸ்திரம் படிக்காதோ விஷயம் தெரியாதோ ஏதோ ஸ்நேகத்தினால சொன்னா அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கலாம். நீர் குருவா இருக்கிறவர், நீரே வந்து என்னை பார்த்து பரதா உனக்கு ராஜ்யம் இது அப்படின்னு சொல்லலாமா? நீர் எனக்கு என்ன சொல்லணும், பரதா நீ ராமனுக்கு தாசன், ராமன் அங்க போயிருக்காரு இல்லையா அவருக்கு தாசனா இருக்க வேண்டியவன்பா அப்படின்னு தாசபாவத்தனா எனக்கு சொல்லணும். லோக ரீதியில பார்த்தா கூட ஜேஷ்டனுக்கு கனிஷ்டன் தாசன் அப்படின்னு ஆகும். அதாவது லோக ரீதி சாஸ்திர ரீதியில பார்த்தா, வேதாந்த சாஸ்திர ரீதி படி பார்த்தா கூட உமக்கு தெரியுமோ இல்லையோ பெருமாள் ராமன் அப்படிங்கிறவரும் நாங்கள்லாம் ஜீவர்கள் அப்படின்னும், அப்ப ஜீவர்கள் பகவானுக்கு தாசன் அப்படின்னு வரணும். ரெண்டு ரீதியிலே பார்த்தாக்குள்ளே நான் வந்து தாசனா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீர் சாஸ்திர விருத்தமா நீர் எப்படி சொல்றீர் அப்படின்னு சொல்லிட்டு, விலலாப சபா மத்தியே ஜகரிஹேச புரோஹிதம், அந்த வசிஷ்டரையே கோபிச்சுக்கிறார், வசிஷ்டரையே நிந்த பண்றார் அப்படின்னு வரும். அந்த ரீதியில தான் பகவானை நாயகனாக வைக்கும் போது அப்போ நியாயமான ரீதி, அதுல முறையெல்லாம் தப்பினா கூட கவலை இல்லை. வசிஷ்டரை நிந்த பண்ண மாதிரி யாரை வேணா நிந்த பண்ணலாம், யார் வேணா இவாள் நிந்த பண்ணலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நமக்கு வகுத்த விஷயம், நமக்கு ஏற்பட்ட விஷயம், நமக்குன்னு இருக்கக்கூடிய விஷயம், பகவானுக்கு நாம் தாசர்கள், பகவானுக்கு நாம் நாயகிகள் வச்சுக்கலாம் அப்படின்னு தான். அதனால திருவெங்காழ்வார் செய்தது தப்பில்லை அப்படின்னு ஒண்ணு. இதுல பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு விஷயம் சாதிக்கிறார், மடல் ஊறுதல்னாலே இவர்களுக்கு இழுக்கு மட்டும் இல்லையா, அந்த நாயகனுக்கு இழுக்குங்கிற. ஏன்னா ஒரு பெண் ஒரு நாயகனுடைய பெயரை எழுதி வைத்துக் கொண்டு, மடலில் எழுதி வைத்துக் கொண்டு அவள் ஊர் ஊராக போய் கொண்டிருக்காள் அப்படின்னா அந்த நாயகன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு வீர நாயகனா இருந்தான்னா இவளை கைப்பிடிச்சு எடுத்துக்கணும் வேணாமா? முதல்லயே ஒரு ராஜகுமாரனா இருந்தா வச்சுக்கோங்க, அவளுக்குன்னு சில தர்மங்கள்லாம் இருக்கு, அந்த தர்மப்படி நேர வந்து இவளை கவர்ந்து கூட எடுத்துன்னு போவான், யுத்தத்துல ஜெயிப்பான், அதெல்லாம் கூட ராஜ பரம்பரையெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இல்ல ஒரு சாதாரண குடும்பமா இருந்தா கூட நேர வந்து கேட்டு பெண் கேட்டு விவாகம் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாயகன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் என்ன நாயகன், அவன் என்ன வீர நாயகன், அவன் என்ன புருஷன் அப்படின்னா இருக்கு. அதனாலே ஒரு பெண் மடலூறுதல் அப்படிங்கிறது பெண்ணுக்கு இழுக்கு அப்படிங்கிறத காட்டிலும், இவனை கரம் பிடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஆண் இருக்கானே அவனுக்கும் ஒரு அவத்தியாவகம், அவனுக்கும் ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி வருது, எம்பெருமானுக்கும் தோஷத்தை கொடுக்கும்படியாக, என்ன எம்பெருமானே ரக்ஷகன் அப்படின்னு இருக்கா, எம்பெருமான் வந்து என்ன கூட்டுக்கணும் அப்படின்னு இருக்கா, ஆனா எம்பெருமானுக்கும் தோஷத்தை கொடுக்கும்படியாக இவள் வந்து மடல் ஊறலாமா அப்படின்னு கேட்டான்னா, அது தெரிஞ்சுதான் இவள் மடல் ஊறுகிறாள். ஏன்னா எம்பெருமான் இப்படி இருக்கானே, அவன் வந்து கூட்டுக்கணுமா வேண்டாமா என்ன, அவை நான் அவனை காணும் அளவும் போய் அப்படிங்க, நான் அவனை எங்க பாக்குறேன், ஊர் ஊரா போறேன், எந்த எந்த ஊர்ல அவன் இருக்கிறானோ அந்தந்த ஊருக்கெல்லாம் போவேன், சீரார் திருவேங்கடமே திருக்கோவில் ஊரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊரெல்லாம் போவேன், நான் எல்லா ஊருக்கும் போவேன், எல்லா ஊர்லயும் இப்படி இப்படி ஒரு பெண்ணானவள் இருக்கிறாள்னு அவனுக்கு பழி வந்தா அது அது அவனுடைய பொறுப்பு, ஏன்னா பழி வரும்படி அவன் நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னான்னா அப்போ அவனுடைய பொறுப்பு தானே அது.
அப்படின்னு தனக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, எம்பெருமானுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லும் அளவு ஆழ்வாருக்கு எம்பெருமானிடம் ஒரு ஈடுபாடு ஒன்று இருந்தது அப்படிங்கிறதே சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்னு. பெரிய திருமடல் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பிரபந்தங்களே சாதிச்சார். ஆனால் இப்படிலாம் ஆனாலும் எம்பெருமான் வந்து முகம் கொடுக்கவில்லை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆழ்வார்களுக்கு எல்லாம் எப்போ அனுகிரகம் பண்ணணும், எப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத எம்பெருமான் பார்த்து அனுகிரகம் பண்றான். குறிப்பாக நம்மாழ்வாரை போல திருவங்கி ஆழ்வாருக்கும் பல பிரபந்தங்கள் வரவழைக்கணும்னு எம்பெருமான் திருவுள்ளம் போல இருக்கு. அப்போ ஆழ்வார் அடுத்தது திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ரெண்டு பிரபந்தம் சாதிச்சிருக்காரு இல்லையா. இது மொத்தமும் ஆழ்வாருடைய பகவத் அனுபவம் நிறைஞ்சிருக்கக்கூடியது. அழகா சொல்லணும்னா அப்படி தாபத்துல இருக்கவன், வெயில்ல தாபத்துல இருக்கிறவன் ஒரு குளத்துல மூழ்கினான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த தாபம் தீரும்படியாக குளத்துல உள்ளுக்குள்ள முழுகுவான், குளத்துல இருக்கிற ஜலத்தை எல்லாம் எடுத்து தன் முகத்தை வச்சுப்பான், அதை வாயு குப்பிடிக்கணும்னு வாயு குப்பிடிப்பான், இப்படி தீத்தா முடுவான், அப்படி கவுந்து தீத்தா முடுவான், நிமிர்ந்து தீத்தா முடுவான், என்னென்னவும் பண்ணிட்டு இருப்பான். உடம்பு உள்ளுக்குள்ளேயும் மொத்தமும் ஜலம் இருக்கணும், வெளியிலையும் ஜலம் இருக்கணும், தீர்த்தம் சாப்பிடுவான், தீர்த்தம் சாப்பிடுவான், தீர்த்தத்தை இறைச்சி கொள்வான், உள்ளுக்குள்ளே முழுகுவான், வாய் குப்பிளிப்பான், என்னென்னமோ பண்ணுவான் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் அந்த நிலையிலே அருளி செய்த பாசுரங்கள் தான் இந்த திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ரெண்டு பிரபந்தங்களும் அந்த நிலையில. பகவத் அனுபவம் மாறி 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 எப்படியான பகவதா பகவான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ரீதியில திருநெடுந்தாண்டகத்துல பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா பகவத் அனுபவங்கிறது வேதாந்த சாஸ்திர ரீதியில இருக்கும். அப்புறம் பார்த்தா நாயிகா பகவத்தில் வரும். ஒரே பிரபந்தத்துக்குள்ளேயே வேதாந்த சாஸ்திர ரீதியில பகவத் அனுபவம், அவதார அனுபவம், அப்புறம் நாயிகா பாவத்தின் அனுபவம், கடைசியில பார்த்தானா நெறியான அடி நாயே நினைந்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் உருகி நான் வந்து எம்பெருமானே நான் நினைகிறேன் அப்படி நினைந்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு ஒரு பக்தன், தூய்மையான பக்தனுடைய ஒரு அனுபவம், சேஷபூதனா இருக்கக்கூடிய பக்தனுடைய ஒரு அனுபவம் எல்லாம் மாறி மாறி வரும். என்னதுதான் திருமண்டல எப்படியான இவர் நாயிகா பாவத்திலே அருளி செய்தார் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. திருமொழியிலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும், திருமொழியிலையும் பல இடத்துல நாயிகா பாவங்கள்லாம் இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன பிரபந்தத்துக்குள்ளே பலவிதமாக எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது. பெருவிடாய்ப்பட்டவன் ஒரு குளத்திலே இறங்கினான் ஆனால் அவன் அதிலே பலவிதமாக அந்த குளத்து நீரை தன் மேலே இறைத்து கொண்டு பலவிதமாக அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய தாபத்தை எல்லாம் தீர்த்து கொள்வானே அந்த மாதிரி ரீதியில தான் இந்த பிரபந்தம் அருளி செய்கிறான். இதுல தாண்டகம் அப்படின்னு ஒரு பிரபந்தத்துல ஒரு விதம், பாசுர அமைப்புல ஒரு விதம், அதுல சின்னது சின்னதாக இருக்கிறது குறுந்தாண்டகம் என்றும் பெரிதாக இருப்பதை நெருந்தாண்டகம் அப்படிங்கிற ரீதியிலையும் சொல்கிறார்கள். அந்த ரீதியில தான் அந்த பெயர் ரெண்டும் வந்திருக்கு. திருக்குறுந்தாண்டகம் மாதிரியே அதே ரீதியில வேற பாசுரங்கள் வேற பிரபந்தங்களும் உண்டு. நிதியினை பவளத்தூனை நெறிமையால் வினைய வல்லார் கதியினை கஞ்சன் மாளா கண்டு முன் நண்டமாளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கியன் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனேன்னு திருக்குறுந்தாண்டகத்துல பாசுரம் அமைப்பு. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோமானால் தொண்டடிப்படி ஆழ்வார் காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுடிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டும் எழுந்த முதல் வரின் நாமம் கற்ற அப்படின்னு திருமாலையிலையும் கிட்டத்தட்ட திருமாலையும் திருக்குறுந்தாண்டகமும் ஒண்ணுதான், அதுவும் ஒரு குறுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட ஆழ்வார் இப்படி ரெண்டு விதமாக அருளி செய்திருக்க அப்படினாலே ஒண்ணுக்கு திருக்குறுந்தாண்டகம்னும் மற்றொன்னுக்கு திருநெடுந்தாண்டகம் அப்படின்னும் அந்த பிரபந்தத்துக்கு நாமங்கள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது திருக்குறுந்தாண்டகத்திலே கடைசியில பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர்மனை திரி தந்துண்டு முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. இந்த ஆழ்வாருக்கு திவ்யதேச அனுபவம் இல்லாமல் பாட முடியாது இவரால். அதனாலே இந்த ஒரு பாட்டிலேயே உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை அப்படின்னு ஆறு திவ்ய தேசத்தை பாடியிருக்கார். திருக்கண்டியூர், திருவரங்கம், திருமையம், திருக்கச்சி, திருப்பேர்,
மல்லை அப்படின்னா கடல் மல்லை, திருக்கடன் மல்லை. இந்த மாதிரி இந்த திவ்ய தேசங்கள்லாம் போய் மண்டினார். யார் திவ்ய தேசங்கள்லாம் போய் தன் மனசாலே யார் ஈடுபடுவார்களோ அவர்கள் தான் உயிந்து போவார்கள். அவர்களுக்கல்லால் மற்ற யாருக்கும் இயலாமோ, அவர்களை தோற மற்றவர்களுக்கு உய்வு பெற முடியுமோ அப்படின்னார். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து தன்னுடைய சாபத்தை தீர்த்து கொண்டவன் சிவபெருமான். பிண்டியார் மண்டை ஏந்தி, கையில ஒரு மண்டை ஓட்டை ஏந்தி கொண்டு பிக்ஷை எடுப்பவனாக சிவபெருமான் வந்தான். பிறர் மனை திரிதந்து உண்ணும், எல்லாருடைய வீட்டிலையும் போய் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து திரிந்து அதை உண்டு கொண்டிருக்கணும் அப்படிங்கிற நிலை. அப்படிப்பட்ட சிவனுடைய சாபம் தீர்த்த ஒருவன், அவனுடைய சாபம் தீர்த்த ஒரு எம்பெருமான், ஹர சாபஹரன் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் கண்டியூர்ல இருக்கான். ஹரசாபஹர பெருமாள் அப்படின்னு, கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலந்தான் மற்றையார்க்கு உய்யலாமே அப்படின்னு. இந்த திருக்குறுந்தாண்டகத்திலையும் பல விதமாக அனுபவித்தவர். ராமாவதாரங்கள்லாம் கூட அனுபவிச்சிருக்க, பேசினார் பிறவி நீத்தா. ராமாவதாரத்தை முன்பலா இராவணன் தன் முதுமதில் இலங்கை வேவித்து அப்படின்லாம் அனுபவிச்சிருக்க. நான் முதலே சொன்ன மாதிரியாக எல்லாம் அந்த அந்த பாட்டுல அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே, எம்பெருமானுக்கு நான் திருவஞ்சனம் செய்வேன், ஞான நீர் கொண்டு திருவஞ்சனம் செய்வேன், ஞானமாகிற ஜலத்தை கொண்டு அடியேனுடைய ஞானமாகிற ஜலத்தை கொண்டு நெஞ்சம் என்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே, அவனுக்கு நான் நீராட்டத்தை நான் செய்வேன் அப்படின்னு அழகா ஒண்ணு சொல்றார். அடுத்து அதே மாதிரியாக, மாயமான் மாயச்சற்று மறுதிர நடந்து வையம் தாயமா பரவ பொங்க அடவரை திரிந்து வானோர்க்கு ஈயுமால் எம்பிரானார்க்கு என்னுடை சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே. என்னுடைய சொற்கள் அப்படிங்கிறதே தூய மா மாலை, அந்த பரிசுத்தமான மாலையை கொண்டு எம்பெருமானுக்கு நான் சூட்டுவேன், எம்பெருமானுக்கு அலங்காரம் செய்வேன் அப்படின்லாம் இப்படியெல்லாம் பல விதமாக அனுபவிக்கிறாங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அவதாரத்தையும் அனுபவிக்கிறார், எம்பெருமானுக்கு தன்னுடைய வார்த்தைகளையே கொடுத்து அனுபவிக்கிறார், மனசால அனுபவிக்கிறார், திவ்ய தேசங்களையும் அனுபவிக்கிறார். இப்படி திருக்குறுந்தாண்டகத்திலே அனுபவித்தும் ஆழ்வாருக்கு அது போரலையா, அதனால திருநெடுந்தாண்டகம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தான் அவதாரிகை அழகா சொல்லியிருக்கார். ஏன் அது போரலை அப்படின்னு கேட்டான்னா, மறுபடியும் அந்த குளத்துல உதாரணமே சொல்றேன், ரொம்ப தாபத்தோட கூட குளத்துல வந்து இருக்கிறவர்கள் பல விதமாக அந்த குளத்து ஜலத்தை அனுபவிப்பார்கள். வாரி இறைத்து கொண்டு மூழ்கி இருந்து கொண்டு தீர்த்தம் சாப்பிட்டு கொண்டு பல விதமாக அனுபவிப்பார்கள். இப்படி முதல்ல ஒரு 2 நிமிஷம் இப்படி அனுபவிச்சான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு மறுபடியும் தாபம் அதிகமாகும், இன்னும் மொத்தமா அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும். அது போருங்கிற எண்ணம் ஒரு 2 நிமிஷத்துலயோ 3 நிமிஷத்துலயோ அது வராது, அண்ணா 6 மணி ஆனப்புறம்தான் போருங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி திருக்குறந்தாண்டகம் ஆழ்வார் பாடினாராம். பாடினப்புறம் இந்த அனுபவம்னா போறாது, இன்னும் பெருசா அனுபவிக்கணும், நீண்டதாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு எண்ணம் வந்துருக்கான். அதனால தான் அடுத்தது திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். குளத்துல ஆச்சுன்னா குளிச்சுட்டோ இதெல்லாம் பண்ணிட்டோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம்னு தோணாது. அந்த அனுபவம் குளத்தை விட்டு எழுந்துக்க முடியாம இவனை பண்ணிவிடும் இல்லவா. குளத்துல ஜலத்தை எல்லாம் இறைத்து கொண்டு நீராடி கொண்டிருப்பவனுக்கு குளத்தை விட்டு எழுந்து வெளியில வர முடியாதபடி அந்த அனுபவம் பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சமாக அனுபவித்த பகவத் அனுபவமானது இவரை அதை விட்டு மீள முடியாமல் பண்ணிவிடவே ஆழ்வார் அதற்காக எம்பெருமானை நீண்டதாக நாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஆசையோடு கூட மறுபடியும் திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார் என்பது இதற்கான ஒரு அவதாரிக்கையாக இருக்கு. அதுல இந்த ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே ஊன்றியிருப்பார் அப்படிங்கிறது இதுலயும் தெரியும். பல பாசுரங்கள்ல அர்ச்சாவதாரத்தில் ஊன்றியிருக்கார். ஆழ்வார்களிலே பார்க்கும் போது முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் எம்பெருமானுடைய பரத்வத்திலே ஊன்றியிருப்பார்கள். திருமழிசி ஆழ்வார் அந்தர்யாமி அவதாரத்திலே ஊன்றியிருப்பார். குலசேகர பெருமாள் ராமாவதாரத்திலே ஊன்றியிருப்பார். நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இவர்களெல்லாம் கிருஷ்ணாவதாரத்திலே ஊறியிருப்பார்கள். தொண்டடிப்புடியாழ்வார் திருப்பானாழ்வார் இவர்களெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் நம்பெருமாளிடம் ஊறியிருப்பார்கள். இந்த ஆழ்வார் அதாவது திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசம் அப்படின்னு இல்லாமல் சகல திவ்ய தேசத்திலையும் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார பெருமாளிடம் ஊறியிருப்பார். அர்ச்சாவதாரத்துக்கு இவர் வந்து ஒரு வியவஸ்தை வச்சுக்கல, இந்த திவ்ய தேசம் தான் அப்படிங்கிறது கிடையாது.
இவர் ஆழ்வார் பாடின திவ்ய தேசங்களை எல்லாம் பார்த்தா ஒண்ணு ரொம்ப பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் பாடியிருப்பார். சாதாரணமான திவ்ய தேசங்கள் இவருடைய ஒரு பாட்டு இருக்கும், ஒரு வரி இருக்கும், அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் கூட பாடாமல் விட்டு போயிட முடியாது இவரால. அதனால திருநெடுந்தாண்டத்துல பார்த்தோம்னா, காரகத்தாய் காருவானத்துள்ளாய் கடல்வா முதலான இடங்கள் எல்லாம் பார்த்தா ஒரே பாசுரத்திலே ஏழு எட்டு ஒன்பது திவ்ய தேசங்கள்லாம் பாடுற அந்த ஒரு ரதிதான் அந்தந்த பெருமாளுக்கு பாசுரமே, வேற பாசுரமே கிடையாது. அந்த பெருமாளை பாடாமல் இவரால் போகவும் முடியாது அப்படிங்கிற ரீதியில இருக்கிறபடினாலே தொண்டடி புடியாழ்வார் திருப்பானாழ்வார் மாதிரி ஒரு வியவஸ்தை இல்லை ஆழ்வார்க்கு. இந்த பெருமாளை பாடி அதோட நாம நின்றுடுவோம் அப்படின்னு தோணாது. ஏன்னா அர்ச்சாவதாரத்துல எந்தெந்த பெருமாள் அர்ச்சாவதாரத்துல எங்கெங்க இவருக்கு சேவை கொடுக்குறாரோ அந்தந்த பெருமாள் எல்லாரையும் பாடணும் அப்படின்னு இருக்கிறபடினால இவருக்கு ஒரு அபேட்சா ஆசை. அந்த ஆசை இருக்கிறபடினால அவர் விடாமல் நிறைய பாடிட்டு இருக்கார். அதே மாதிரியாக நாயிகா பாவம் தலையெடுத்து அப்படியும் பாடல்கள் பாடியிருக்கார். முதல்ல இப்ப திருநெடுந்தாண்டகத்துல சில வேதாந்த ரீதியில எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார்கள் அல்லவா, அதனால எல்லா ரீதியிலும் அனுபவிக்கிறார். இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் பாசுரம். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூ பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடியன் தலை மேலவே. என் உருவில் நின்ற எந்தை, என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறானே எம்பெருமான், என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்னுடைய தலைவன், என்னுடைய தந்தை, அவனுடைய திருவடி என் தலைமேலவே அப்படின்னு சொல்றான். அவன் திருவடியை என் தலைமையிலே வைத்திருக்கிறேன். தளிர் புறையும் திருவேடி அப்படின்னு தளிர் மாதிரி இருக்கான். அதாவது ஒரு பூன் தளிர் எப்படி மிருதுவா இருக்குமோ, எப்படி மலர்வதற்கு ஏற்றதாக இருக்குமோ, அப்படிப்பட்ட தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே. தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே. என் தலைமேலே அவற்றை வைத்து நான் கொண்டாடுவேன். என் தலைமேலே இருக்கிறபடினால் அந்த திருவடிக்கும் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தளிர் புறையும் அப்படின்னு இருக்கே, எம்பெருமாண்டிய திருவடிக்கு என்ன விஷயம் கேட்டான, விசேஷம்னு கேட்டானா, பூ மாதிரி திருவடி அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக பல இடத்துல நாம பார்த்துருக்கோம் திருவடி தாமரை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா பூ மாதிரின்னு சொன்னா கூட ஆழ்வார்கள் திருப்தி இல்லை, பூ கூட வாடி போயிடுமே அப்படி இல்லை, இது தளிர் மாதிரி இருக்கக்கூடியது. வாடி போனவோ இல்ல சரகாகி போனதோ அப்படிப்பட்ட பூ மாதிரி இல்லை, இது தளிர் போலவே எப்பவுமே இருக்கக்கூடியது. தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே அப்படின்னு ஆழ்வார் சொல்லி செய்கிறார். அதனால எம்பெருமான் திருவடிக்கும் ஒரு பெருமை இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோன்னா வியாக்கியானத்துல என்ன சொல்றாங்க கேட்டா, ஆழ்வார் தலைமையில இருந்துட்டே இருந்தா எம்பெருமான் திருவடியும் அப்படி தளிர் மாதிரியே இருக்குமா, அதுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆழ்வாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கு ஆழ்வாருடைய, ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை தன் தலைமையிலே வைத்து கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமான் எனக்கு செய்த உபகாரங்கள் தான் காரணம் அப்படிங்கிற. சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் சாதிச்சார் இல்லையா, அதுல முதல்ல இருந்து எம்பெருமான் என்னென்ன உபகாரம் பண்ணியிருக்கான், முதல்லன்னா ஆதியிலேருந்து. ஆதியிலன்னா எப்ப ஆரம்பிக்கணும், சிருஷ்டியில ஆரம்பிக்கணும். சிருஷ்டியில ஆரம்பிக்கச்ச முதல் முதல்ல நமக்கெல்லாம் ஒரு படைப்புன்னு ஒண்ணு பண்ணி ஒரு பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்தான் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல இருந்து ஆரம்பிச்சா கூட போறாது, அதுக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிக்கிறார் தேசிகன். என்ன கேட்டா, நம்மளை படைக்கணும்னா முதல்ல இந்த ஆத்மா நித்தியமா இருந்தாதானே நம்ம படைக்க முடியும். அதாவது என்ன கேட்டான்னா, எம்பெருமான் மனுஷர்களை படைக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, மனுஷ சரீரத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். ஒரு சரீரத்தை மனிதன்கிற சரீரத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். யாருக்கு கொடுக்கறான்னா ஆத்மாவுக்கு கொடுக்கறான்னு அர்த்தம். இப்ப ஆத்மாங்கிறது ஏற்கனவே இருக்கு, ஆத்மாவே படைக்கல, அது பிரளய காலத்திலையும் இருக்கு, அது என்னைக்குமே அழியாது. அழியாமல் இருக்கிற ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுப்பதுக்கு தான் படைத்தல் அப்படின்னே பெயர். இந்த சரீரத்தை நீ எடுத்துக்கோ, இந்த சரீரத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு மனுஷன் மிருகம் பட்சிகள் அப்புறம் புழு பூச்சிகள் தேவர்கள் அப்படி பல விதமான படைப்பு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம், காரணம் என்ன, பல படைப்பு இருப்பது இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா,
அந்தந்த சரீரத்தை அந்தந்த ஜீவர்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கறதுதான். இந்த சரீரத்தை கொடுத்திருக்கானே தவிர ஆத்மா வந்து அனாதியாக எப்பவுமே இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் முதல் உபகாரம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மாவை நித்தியமாக அழியாதபடியாக எம்பெருமான் வைத்தருளினான். இதுவே முதல் உபகாரம். அப்புறம் இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்புறம் இந்த ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானமும் எப்பவும் இருக்கும்படி பண்ணியிருக்கான். ஆத்மான்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு. அதாவது ஆத்மாங்கிறது எப்படின்னு கேட்டான்னா ஒரு ரத்னம் மாதிரி. ரத்னம்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, பிரகாசம் இல்லாம ரத்னங்கிறது இருக்காது. அப்புறம் அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்னா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கும். அது ரத்னம் நல்லா தொடச்சு கிடைச்சி வச்சு நல்ல இடத்துல வச்சோம்னா, ஒரு ரூம்ல வச்சோம்னா அது ரூம் முழுக்க பிரகாசமா இருக்கும். இந்த ரத்னத்தை ஒரு பெட்டியில் போட்டு மூடி வச்சோம்னா அந்த பெட்டிக்குள்ள மட்டும் பிரகாசம் இருக்கும். ரத்தத்தினுடைய பெருமையை தெரியாமல் அது குப்பையில போட்டானா குப்பையில அழுக்கெல்லாம் மூடி இருக்கும், கடைசியில் அதுக்கு பிரகாசம் இருக்குங்கிறதே தெரியாது, வெளியிலே தெரியாது, மொத்தம் அழுக்கெல்லாம் மூடி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்னு ஒன்று இருக்கு. ரத்தனத்துக்கு பிரகாசம் இருக்க மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்னு ஒன்று இருக்கு. இது ஜீவாத்மா எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஞானம் இருக்கும். இந்த ஜீவாத்மா நல்ல சரீரத்திலே ஆச்சரியமான ஒரு பாகவத சரீரத்திலே இந்த ஜீவாத்மா இருந்தால் ஞானம் கொஞ்சம் நல்லா பெருசா நல்லா தெரியும், அப்படி இல்லாட்டா உள்ள வங்கி இருக்கும். ஒண்ணும் இல்லாம சாதாரணமா ஒரு புழு பூச்சியா இருந்ததுன்னா அப்ப அதனுடைய ஞானம் எல்லாம் வங்கி இருக்கும். ஸ்தாவரமா கூட இருக்கும், மரம் மாதிரி கூட இருக்கும். ஒரு ஜீவாத்மா மரமா கூட இருக்க முடியும், ஒரு ஜீவாத்மா கல்லா கூட இருக்க முடியும், அகலிகை இருந்தா மாதிரி. அப்போ அப்படி எல்லாம் இருந்தா ஞானங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ அந்த ரத்தனத்தை மொத்தமாக அழுக்கு போடி நிறுத்தினா எப்படி ரத்தம் இருக்கிறதே தெரியாத போகுமோ அந்த பிரகாசமே இருக்காதோ அந்த மாதிரி ஆயிடும். ஆக சுவாமி தேசியன் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, இந்த ஆத்மாவை நித்தியமாக வைத்தான்கிறது பெரிய உபகாரம். இந்த நித்தியமான ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் ஒண்ணு அது எப்பவுமே இருக்குன்னு பண்ணி வச்சான், அது பெரிய உபகாரம். அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்றாங்கிற உபகாரம் அப்படி எல்லாம் ஆரம்பிச்சு சொல்ற உபகார சங்கிரத்துல நிறைய சொல்ற. இப்ப இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்ற உபகாரம்னா, அது மாதிரி பழசுல இருந்து ஆரம்பிக்கல, இப்ப இந்த பிறப்பில எம்பெருமானே நான் உணரும்படியாக எம்பெருமான் எனக்கு சில உபகாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டா, ஒண்ணு மின்னுருவாய் முன்னுருவில், இது முதல்ல முன்னுருவில் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதார்த்தங்களிலே மின்னுருவாய், அதெல்லாம் மின்னல் உருவம். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாமே மின்னல் மாதிரி எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தவிர ஒன்றுமே நிலையானது இல்லை அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தான் எம்பெருமான். அதனால முன் உருவம், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருவமானது மின்னுரு, அது மின்னல் போல நிலை இல்லாதது அப்படிங்கிறத எம்பெருமான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அதை சொல்லி கொடுத்தான், எனக்கு புரிய வைத்தான் அப்படிங்கறத சொல்லச்சே, அப்படி மின்னுருவாய் அவன் இருக்கான் அப்படிங்கிறார். அதாவது இந்த மின்னுருவை எனக்கு போதிப்பதற்கு, எனக்கு சொல்லி கொடுப்பதற்கு எம்பெருமான் ஆனான், அதை எனக்கு புரிய வைத்தான் அல்லவா. அதனால அந்த புரிய வைத்தான்ங்கிறத சொல்லச்சா அவராகவே அவர் இருக்கான் அப்படின்னு சொல்றது. உபகாரிய உபகாரக பாவ சம்பந்தம் அப்படிங்கிற எனக்கு பெரிய உபகாரத்தை பண்ணான், இந்த விஷயத்தை புரிய வச்சான். முதல்ல எம்பெருமான் இந்த சரீரத்திலே நமக்கு இப்பொழுது எம்பெருமானை புரிந்து கொள்ளும்படி என்னென்ன உபகாரம் பண்ணிருக்கான்னு பார்க்க போறோம். அதுல முதல்ல முன்னுருவில் முன்னுருவாய் போக்கிய வஸ்துக்கள், முன்னாடி இருக்க பிராகிருத வஸ்துக்கள் எல்லாம் மின்னல் போல நிலை இல்லாது அப்படிங்கிறதை புரிய வைத்தான். இரண்டாவது வேதம் நான்காய், நான்கு வேதமாக எம்பெருமான் இருக்கான். நான்கு வேதத்திலே சொல்லப்படுவோன் மட்டுமல்ல, நான்கு வேதத்தை நமக்கு கொடுத்தவனும் எம்பெருமான் தான். அடுத்து இரண்டாவது எம்பெருமான் செய்த உபகாரம், நமக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தாதானே அந்த வேதம் மூலமா தானே எம்பெருமானே புரிஞ்சுக்க முடியும். ஜீவாத்மான்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறதோ பரமாத்மான்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறதோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறதோ எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறபடினாலே இந்த வேதம் நான்கையும் கொடுத்தவன் எம்பெருமான் ஆன அப்படின்னாலே வேதம் நான்காகவே எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற இதெல்லாம் உபச்சாரம் இருக்கு. அவர் தான் அதை கொடுத்தார் அப்படின்னா அவர் தான் அது, ஏன்னா வேற எந்த விதத்தினாலையும் நமக்கு அது கிடைக்காது. எம்பெருமான் வேதம் கொடுக்காட்டா வேதம் எது? அப்ப என்ன பண்ணா வேதம் உங்களுக்கு வேதம் கிடைச்சதா அப்படின்னா கிடைச்சது என்ன இப்படி கிடைச்சதோ இவர்தான் வேதம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்ற மொழியும் அந்த மாதிரி வேதவாத்தியார் அவர்தான் வேதம் அப்படின்னு வேத சுரூபம் என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் வேத சுரூபம். அந்த மாதிரி வேதம் நான்கையார்னா எம்பெருமான் தான், ஏன்னா நமக்கு வேதத்தை கொடுத்தவன் அவன் தான். அவன் ரெண்டாவது பண்ண உபகாரம். மூணாவது உபகாரம் விளக்குளியாய், விளக்குழி அப்படின்னா ஞானம்னு அர்த்தங்க. விளக்குனுடைய ஒளி எப்படி பிரகாசம் இருக்கோ
அந்த மாதிரி ஆத்மாவனுடைய ஒளியாக இருக்கக்கூடியது ஞானம். ஞானமாக இருக்கான் எம்பெருமான். வேதத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம், சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தான். ஞானத்தை கொடுத்தபடினாலே ஞானமாகவே இருக்கான் அப்படிங்கிறார். நாலாவது, முளைத்து எழுந்த திங்கள் தானாய் சந்திரன். முளைத்து எழுந்த சந்திரன் முதல்ல உதயமாயி அப்புறம் மேல வந்த சந்திரன் போல எம்பெருமான் இருக்கான்னு அர்த்தம். முளைத்தெழுந்து திங்கள் அப்படின்னு அதுவும் ஞானத்தை தான் சொல்றது. இங்க ஞானமானது முளைத்து அப்படின்னா நமக்கு நன்னாக புரிஞ்சு, அப்புறம் எழுந்த அப்படின்னா நம்ம உணரும்படி ஆன அப்படின்னு அர்த்தம். ஞானத்துல மூணு மூணு நிலை சொல்லியிருக்கான் வேதத்துல. ஆத்மாவா ரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யான்னு நாலு இருக்கு. குறிப்பாக மூணு என்ன கேட்டா, முதல்ல ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும், உபதேசம் கேட்கணும், இது முதல்லது. ரெண்டாவது என்ன கேட்டானா, அதை நாமளே திருப்பி திருப்பி அந்த உபதேசமாக கிடைத்த அர்த்தத்தை நாமளே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்த்து நமக்கு அதன் மூலம் ஞானம் வரும்படி பண்ணிக்கணும். முதல்ல என்னதுன்னு கேட்டானா, உபதேசத்துல சப்தம்தான் வரும், ஞானங்கிறது வராது, எட்டு சுரைக்காய் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் புஸ்தகத்துல இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இல்லாமல் நாம புரியும்படியாச்சு. இது மனநத்தினாலே திருப்பி திருப்பி அதை நினைச்சு பாக்குறதுனால வருது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டானா, அதுக்கு மேல என்ன கேட்டான்னா, நன்னா ரியலைஸ் பண்ற மாதிரி வர, இது தியானத்தினாலே வரக்கூடிய தியானம். இப்ப எம்பெருமானிய மூணு விதமா பார்ப்போம். வேதாந்தம் படிக்கிறவா இருக்கா இல்லையா, எம்பெருமானை பற்றி வேதாந்தத்துல படிக்கிறாரு. முதல்ல ஆச்சாரியன் சொல்லச்சு கேட்கும் போது புஸ்தகத்துல இப்படி சொல்லியிருக்கு, வியாசாரம் இப்படி சொல்லியிருக்கான்னு மாத்திரம் தெரியும். அதுக்கப்புறம் அதை இவன் திருப்பி திருப்பி மரணம் பண்ணும்போது இவனுக்கே மனசுக்குள்ள புரியும். அப்புறம் அதுக்கு மேல தியானம் பண்ணும்போது எம்பெருமானோட நேர கலந்த இருக்கிற மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் உண்டாகும், எம்பெருமானை நேர பாக்குற மாதிரி. அது அந்த மூணைதான் சொல்றாருங்க. ஒன்னு விளக்குழியாய், ரெண்டு முளைத்து, நாலு மூணு எழுந்த. விளக்குழியாய்னா முதல்ல சாஸ்திரம் சொன்னார் இல்லையா, வேதம் நான்கா, அந்த சாஸ்திரம் மூலமாக வந்த ஞானமா இருக்கான். அப்புறம் முளைத்து அப்படின்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் எனக்காக முளைத்து வந்தது அந்த ஞானம். அதுக்கப்புறம் எழுந்த அப்படின்னு கேட்டானா, நல்ல உஜ்ஜல பிரகாசத்தோடு கூட நான் நன்னாக அனுபவிக்கும்படி எழுந்த. சந்திரோதயமானது முதல்ல முளைத்து அதுக்கப்புறம் மேல ஆகாசத்துல வந்த உடனே எல்லாரும் அனுபவிக்கும்படி இருக்கும். அந்த மாதிரியாக எனக்குள்ள மாத்திரம் முளைச்சு அதுக்கப்புறம் நான் அனுபவிக்கும்படி மேல இருக்கக்கூடிய ஞானமாக எனக்கு இந்த ஞானத்திலே இருக்கக்கூடிய பல நிலைகளையும் எம்பெருமான் எனக்கு அருளினான் அப்படிங்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய தாற்பயம். விளக்குழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பில்லா. அடுத்தது பின்னுருவாய். இப்போ என்னாச்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலாயிடுத்து. அஞ்சாவது, மின்னுருவாய் முன்னுருவில் ஒண்ணு, ரெண்டு வேதம் நான்காய், மூணு விளக்கொழியாய், நாலு முளைத்தெழுந்த திங்கள் தானாய், அஞ்சு பின்னுருவாய். அப்படின்னா இந்த சரீரத்துக்கு மேல பின்னாடி ஒண்ணு இருக்கொள்ளி, முக்கியமாக ஆத்மா ஜீவாத்மா. இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதுதான் பின்னுரு. அந்த பின்னுருவாய் அந்த ஜீவாத்மாவாய் இருக்கான்னா ஜீவாத்மாவை பற்றி ஞானத்தை எனக்கு கொடுத்தான் அர்த்தம். பின்னுருவாய் அதல்ல, சரீரம் அச்சேதனம் இதெல்லாம் தான் தெரியும், ஜீவாத்மாவை பத்தி பொதுவா யாருக்கும் தெரியாது. ஜீவாத்மா என்னன்னு கேட்டானா, நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். நான் பழம் சாப்பிட்றேன், நான் இதை அனுபவிக்கிறேன் மட்டும்தான் தெரியும். அந்த நான்கிறதுல எத்தனை இருக்கு, எத்தனை அம்சங்கள் இருக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் அந்த ஜீவாத்மாவை பத்தி முதல்ல புரிய வச்சேன், இது முதல் விஷயம். பின்னுருவாய் அப்புறம் முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிழியாயின் அப்புறம் முன்னுருவில். முன்னுருடன் முதல்ல சொன்னாமல் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய பிணி மூப்பு முதலான நிலைகள்லாம் இல்லாமல் ஆத்மாவானது பிறப்பிழியாக பிறப்பு இல்லாதவனாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுத்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜீவாத்மாவை பத்தி சாதாரணமாக தான் முதல்ல எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கெல்லாம் கூட தெரியும், நான்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ தெரியும். ஆனால் அது சரீரத்தை காட்டிலும் வேற, அது ஆத்மா, அதுக்கு ஞானம் இருக்கு, அது பகவானுக்கு சேஷமானது, இப்படி எல்லாம் தெரியணும் இல்லையோ, பல விஷயங்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பின்னாடிதான் தெரியும். அதை பத்தி தான் சொல்றார், முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய். நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய உறவுல அச்சேதன வஸ்துகளிலே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுவும் இந்த ஆத்மால கிடையாது. என்ன இருக்குன்னா பிணி மூப்பு இதெல்லாம் இருக்கு,
பின்னா வியாதி, மூப்புனா வயசான தன்மை, இதெல்லாம் சரீரத்துக்கு தானே ஆத்மாவுக்கு கிடையாது இல்லையா. முன்னூறுன்னு சொல்லக்கூடிய முன்னாடி தெரியக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிணியோ சரீரத்தில் இருக்கக்கூடிய மூப்போ இந்த தோஷங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது. பிறப்புங்கிறதும் ஆத்மாவுக்கு கிடையாது. பிறப்புங்கிறது கூட சரீரத்துக்கு தான் உண்டு. பிறப்போ இறப்போ எல்லாமே சரீரத்துக்கு தான் உண்டு. ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தான் அடுத்தது. முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் அப்படின்னு. அடுத்தது இறப்பதற்கே என்னாது, அப்புறம் இறந்து போவதற்கு என்னாதபடி என்னை பண்ணான் அப்படின்னா, அதான் இறக்க வேண்டாம் அப்படின்னா. இப்ப ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு வர, இறப்புனா சரீரத்தினுடைய இறப்பை சொல்லல, ஆத்மாவுடைய இறப்பை பத்தி சொல்ற. ஆத்மாவுக்கு போய் இறப்பு உண்டா அப்படின்னா, அழகா வியாக்கியான சொல்லிட்டு இருக்க, கைவல்யம் தான் ஆத்மாவுக்கு இறப்பு அப்படின்னு இருக்க. அதாவது பரமபதத்துக்கு போகாமல் கைவல்யம்னு உனக்கு போனான்னா தொலைஞ்சானுவன் இல்லையா. அந்த மாதிரி ரீதியில சரீரத்துக்கு ஒரு இறப்புன்னு வந்தா அதோட சரீரம் போயிட்டு தொழிலோ, அப்புறம் என்ன உபயோகப்பட போறது. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஒரு இறப்புன்னு ஒண்ணு இருக்கான். கைவல்யத்தை போய் மாட்டிக்க கூடாதுங்கிற எல்லா ஆச்சாரியாலும், ஏன்னா போனான்னா திரும்பி வருது ரொம்ப கஷ்டம், திரும்பி வரவே முடியாது அப்படின்னு சொல்றா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல. திரும்பி வரலாம் ஆனா அது இப்ப நடக்காது, அது எத்தனை கல்பம் ஆகுமோ என்னவோ தெரியாது, அதனால அதை போய் மாட்டிக்க வேண்டாம்னு எல்லா ஆச்சாரியாலும் சொல்றா. அப்ப இறப்பதற்கே என்ன அது, கைவல்யத்துல மாட்டின்றி இறந்து போகும்படியான ஒரு புத்தியை எனக்கு கொடுக்காமல் நான் அதையே அதை எண்ணி பார்ப்பதே இல்லை, அதை நினைத்து பார்ப்பதே இல்லை, அப்படி நான் நினைத்து பார்க்க முடியாதபடி என்னை பண்ணி அப்படின்னார். ஏன்னா அந்த கைவல்யத்தை பத்தி தான் நியாய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா, சாங்கிய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அதோட மீது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நியாய சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் எல்லாம் பெருசு தானே, அதெல்லாம் படிச்சு கைவல்யம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுன்னு அதுல மாட்டினோம்னா அப்புறம் ஆத்மா என்னைக்கு மீண்டு வருகிறது. அதனாலே அப்படி இறப்பதற்கே என்ன அது, ஆத்மாவுடைய இறப்பிலே போய் அந்த படுகுழியிலே விழாதபடி அதை சிந்திக்க முடியாதபடி என்னை பண்ணினான் இம்பெருமான், அதனால இறப்பதற்கே என்னாது இருக்கான் அவன் அர்த்தம். அப்புறம் எண்ணும் பொன்னுருவாய், அடுத்தது எப்போதுமே நாம் எண்ணும்படியாக பொன்னுருவாக எம்பெருமான் இருக்கிறான். இப்ப எம்பெருமானை பத்தி இனிமே வருது, இது வரைக்கும் மற்ற விஷயங்கள்லாம் பத்தி வந்தாச்சு. அடுத்தது எண்ணும் பொன்னுருவாய் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம். மணியுருவில் பூதமைந்தாய் என்பது எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி. இது ரெண்டையும் சொல்றாரு. எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் பரமாத்ம சுரூபங்கிறது பொன்னுருவாக இருக்கான், ஸ்வர்ணமயமா. அதாவது என்ன கேட்டானா, மிகவும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற அப்படின்னாலே, எல்லாருக்கும் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற அப்படின்னாலே, எல்லாரும் விரும்பப்படியாக இருக்கிறது அது அப்படின்னு அர்த்தம். எண்ணும் அப்படின்னா எத்தனை தடவை என்னாலும் எண்ணிக்கொண்டே இருக்கணும், சிந்திச்சு கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சிந்திச்சு சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்புறம் ஆப்பிய மனசா சக அப்படிங்கிற மாதிரி எத்தனை தடவை காலங்காலமாக சிந்தித்தாலும் அனுபவித்து மாளாதபடி அத்தனை ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடியவன். அதனால என்னைக்குமே சிந்திக்கும்படியாகவே இருக்கக்கூடியபடினாலே அந்த எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபமானது எண்ணும் பொன்னுருவாய், எப்பொழுதுமே சிந்திக்கும்படியான பொன்னுருவாக, எல்லாரும் விரும்பும்படியான சொரூபமாக இருக்கிறான். அடுத்தது மணியுருவில் பூதமைந்தாய். அடுத்து எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கும்போது மணிவண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி மணியுருவில் இருக்கு, அதுல பூதமைந்தாய்னு பஞ்சபூதமயமான திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கிறது அப்படின்னு. சீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அப்ராகிருதமான ஒரு திருமேனி ஒண்ணு இருக்கோ, அதுவும் பஞ்சபூதமயமா இருக்கு, பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் கலந்ததாதான் இருக்கு அப்படின்னு தான் அந்த சாஸ்திரமும் சொல்றது. அந்த பஞ்சபூதங்கிறது இங்க இருக்கிற பஞ்சபூதம் மாதிரி இல்லை, இங்க இருக்கிற பஞ்சபூதத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் அதுல இருக்காது. ஆனால் திவ்யமான அப்ராகிருதமான திவ்யமான பஞ்சபூதங்கள் அங்க இருக்கு. அந்த பஞ்சபூத பஞ்சோபனிஷன்மய விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு. பஞ்சபூதங்கள் கலந்து பஞ்சோ உபனிஷத் மந்திர ஸ்வரூபத்திலே சொல்லப்படக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகம். பஞ்சோபனிஷன் மந்திரம்னு மந்திரம் இருக்கு ஆகமத்துல, அதுல சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட திவ்யமான திருமேனியுடையவன் அப்படின்னார். பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய். அடுத்து எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, இதுவரைக்கும் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம், அடுத்து எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி, இது ரெண்டையும் சொல்லிட்டார். இது ரெண்டையும் எனக்கு புரிய வைத்தான்னு அர்த்தம்.
அப்படி இருக்கானா அதை புரி வைத்தவனாக இருக்கான்றத முதலிருந்தே சொல்லிட்டு வர. அப்பா எம்பெருமானே இந்த பிராகிருத விஷயங்கள்ல மின்னுருவாய் இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து அதை எனக்கு புரிய வைத்தாய், வேதம் நான்கையும் புரிய வைத்தாய், இப்படி ஒன்னு ஒன்னா வரும்போது உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு புரிய வைத்தாய், உன்னுடைய திருமேனி பஞ்சோபனிஷன்மயமான திவ்யமங்கல விக்கிரகமான உன்னுடைய திருமேனியை எனக்கு புரிய வைத்தாய். அடுத்தது எம்பெருமானுடைய ஸ்வபாவத்தை சொல்றார். உணலுருவாய், உணல்னா ஜலம், ஜலஸ்வரூபம், நீர்வண்ணன் அப்படின்னு சொல்லும்படியாக எப்படியானா ஜலம் எல்லா இடத்துலையும் கலந்து போகுமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பழகும் கலந்து பழகும்படி இருக்கக்கூடிய ஒரு சௌலபியமான சுவாவத்தை உடையவன், சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யாதி சுவாவத்தை உடையவன். ஜலம் கீழே கீழே தான் போயிட்டு இருக்கும், ஜலத்தை விட்டோம்னா கீழே கீழே தானே போகும். அது மாதிரி எம்பெருமான் தாழ்ந்தோரோடு கலந்து பழுகுவதையே தன் சுவாவமாக கொண்டவன் அப்படிங்கிறபடியினால புனல் உருவாய் ஜலம் அவளோடு அப்படியே ஐக்கியமாயிடும். அந்த மாதிரி எல்லாரோடும் நன்னா கலந்து பழகக்கூடியவன் அப்படிங்கிறபடியினால ஜலம் குளிர்ச்சியா இருக்க மாதிரி எம்பெருமானும் குளிர்ச்சியாக பழகக்கூடவன் அப்படிங்கிற ரீதியில புனல் உருவாய் அப்படின்னு ஜல ரூபத்திலே அத்தியந்த சௌலபிய சௌசீல்யத்தோடு அவன் எல்லாரோடையும் கலந்து பழகும்படி இருப்பவன் அர்த்தம். அடுத்தது அனலுருவில், அடுத்து அனல் உருவாய் இருக்கான், தீ மாதிரி இருக்கான், தீ எப்படி கிட்டையே போக முடியாதோ அந்த மாதிரி இருக்கான். இது யாருக்குன்னா பிரதிகூலர்களுக்கு, சத்ருக்களுக்கு, விரோதிகளுக்கு, ராட்சசர்கள் முதலானவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானை புரியவும் புரியாது, புரிஞ்சாலும் எம்பெருமான் கிட்ட கிட்ட போகவும் அவளால முடியாது. எம்பெருமானுடைய சௌலபியாதி கல்யாண குணங்களை புரிந்து கொண்டு அவளோட கலந்து கொள்வதற்கும் அவளால முடியாது. அதனால பக்தர்களை பொறுத்தவரை புனல் உருவாய் இருக்கான், விரோதிகளை பொறுத்தவரை அனல் உருவாக இருக்கான். புனல் உருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன் உருவாய், அது மாத்திரம் இல்லாமல் அனலுருவில் திகழும் சோதி நெருப்பு போலே அணுகொண்ணாது இருக்கான் மாத்திரம் இல்ல, சோதி தன் உருவாய் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியே சொரூபமாக இருக்கிறவனாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானை பத்தி சொல்லச்சு ஜோதிர்மயன் அப்படின்னா வேதம் சொல்றது, நாராயண பரோ ஜோதிஹி அப்படின்னு வேதம் சொல்றது. நாராயணன் தான் பரஜோதிஷ், பரஞ்சோதிஷ் அப்படின்னு உனக்கு பெயர். இவனுடைய விக்கிரகமும் ஜோதிர்மயம், இவனுடைய ஆத்மாவும் ஜோதிர்மயம். ஆத்மா ஏன் ஜோதிஷ்னா பிரகாசமா இருக்கான், ஞான பிரகாசமா இருக்கிற அப்படின்னா ஆத்மா ஜோதிஷ். விக்கிரகம் ஏன் ஜோதிஷ் அப்படின்னா அதுவும் ஞான பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டாலும் அதுவும் தேஜஸ் மாதிரி பல பல பலன்னு ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத்துல வேதம் சொல்ற மாதிரி சூரியனை பிரகாசிக்கிறானா எம்பெருமாண்டி திருமணி பிரகாசிக்காம இருக்குமா, சூரியனுக்கே பிரகாசத்தை கொடுக்குற அவன் தான், அதனால அவனும் பிரகாசமா இருக்கான் அப்படின்றபடினால எம்பெருமானை பற்றி வேதம் சொல்ல சொல்ல ஜோதிஹின்னு பல இடத்துல சொல்றது. தன் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதி அப்படிங்கிறது. ஆக ஜோதி தன் உருவாய் இப்படி எல்லாம் இருந்த எம்பெருமான், எம்பெருமானுடைய உரு இப்படி ஜோதிர்மயமானது அப்படிங்கிறத புரிய வச்சவன் கடைசியில என் உருவில் நின்ற எந்தை என் சரீரத்துக்குள்ளேயும் அவர் அந்தரியாமியாக இருந்து என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதையும் எனக்கு புரிய வச்சார். நம்மாழ்வார் இப்படி கடைசியில சொன்னாரோ அந்த மாதிரியாக எம்பெருமான் அங்கங்க இருக்கக்கூடிய எம்பெருமான், சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்குள்ளே வந்து என்னுள் கலந்தான் ஆழ்வார் சொன்ன மாதிரியாக இப்படிப்பட்ட எம்பெருமான் என் உருவில் நின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எந்தை என் சுவாமி அவனுடைய தளிர் புறையும் திருவடி என் தலை மேலவே, அவனுடைய தளிர் போன்ற திருவடியானது என் தலைமையிலே இருக்கிறது. இத்தனை உபகாரத்தை எம்பெருமான் செய்தபடியினாலே என்னுடைய தலைக்கு அலங்காரமாக அவனுடைய திருவடிகளை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆக இத்தனை விஷயங்கள் இதுல சொல்றது. மின்னுருவாய் முன்னுருவில் முதல்ல வேதம் நான்காய், இரண்டாவது விளக்கொழியாய், மூன்றாவது முளைத்தெழுந்த திங்கள் தானாய், நான்காவது பின்னுருவாய், ஐந்தாவது முன்னுருவில் புலி மூப்பில்லா பிறப்பிலியாய், ஆறாவது இதற்பதற்கே என்னாது, ஏழாவது இந்த ஏழு வரைக்கும் சேதனா சேதனத்தை பத்தி சொன்னது. அப்புறம் எம்பெருமானை பத்தி சொல்லும்போது எண்ணும் பொன்னுருவாய் அப்படின்னு எட்டாவது அவனுடைய சுரூபம், மனுயுருவில் பூதம் ஐந்தான்னு ஒன்பதாவது அவனுடைய திருமேனி, அப்புறம் புனல் உருவாய்னு அவனுடைய சௌலபியம், அப்புறம் அனல் உருவில் அப்படின்னு சத்ருக்களுக்கு அவனுடைய பராக்கிரமம், திகழும் சோதி தன்னுருவாய் அப்படின்னு பொதுவாக எம்பெருமானுடைய ஜோதிர்மயமான சுரூபம், கடைசியில என் உருவில் நின்ற எந்தை அப்படின்னு என்னுடைய சரீரத்துக்குள்ளே அந்தரியாமையாக அவன் நிற்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எந்தை எனக்கு தந்தை, எனக்கு சகல உபகாரங்களையும் செய்தவன். அப்பா கூட இத்தனை உபகாரம் பண்ணுவாரா, இத்தனை புரிய வைப்பாரான்னு தெரியாது.
आना इतन तन वेमान तिरवड़ ए तलमे अब तात्पर्य इनमें नाम विशेष पाकनों एमानाटा अलग पाता वो मुद्दे मिन्नुरु मुन्नुरुना नमक कन्नुक्कु मुन्नाडी मिन्नुरु आवारे मिन्नल पोल निले अभी अडिपडियान विषय एत्तना शास्त्रं पडिच्चुम प्रयोजनं कडैयादु वैराग्यं वरणुम्ल्लयो इदेल्लाम वेंडाम्नु वरणुम शास्त्रम् इल्लैन्नु तेरियणुम இத புரிய வச்சான்ங்கறது எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரமா ஏன் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த பிரகிருதி தான எல்லாமே முன்னாடி இருக்குறதெல்லாம் இந்த பிரகிருதி என்ன பண்ணுமா எப்பவுமே தன்கிட்ட இருக்கிற தோஷங்களை புரிய வைக்காது மாறாக என்ன பண்ணும் அப்படிங்கறதனா தன்கிட்ட போக்யதா புத்தியை உண்டு பண்ணும் சோ விஷயாயாஷ்ட போக்ய புத்தேர் ஜனனீம் அப்படினு கெத்தியத்துல வரும் இந்த பிரகிருதியானதே நாம அனுபவிக்க கூடிய வஸ்துகள் अनुभविक वस्तु अनुभवी 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 अब तवरे ना ना एट वर् ना रो मोशन रीशानवन एट वर वाला प्रकृति नमक एं प्रकृतिव नमक उणर्तमा प्रकृति भोग्य वस्तु प्रकृति की स्वभाव कटा अंपेमाने पत् नमुकेबड़ी मरे रेडाव ती ना काटिम इंड प्रकृति बनमान पी मरेक प्रकृति एटा नम शरीरमेमें नम शरीरमे और प्रकृति शरीर वरीमान नाम नाटो शरीर पटी नो उड़ ना कवनीको उड़म के अलंक बनो उड़मुके व्याधियों वराम पाको इप्ली नमुक तोरमान मरे असा काटिंगो நீங்க இத கூட அனுபவி காட்டா என்ன வாழ்க்கை எப்படிலாம் அப்படிலாம் காமிச்சு விட்டு இது பிரகிருதிக்கு ஒரு சபாவம் இத கத்தியத்திலயும் சொல்லியிருக்காரு இது வந்து வேதத்திலயும் சொல்லியிருக்கு பிரகிருதிங்கறதே ஒரு சரணம் மாதிரி சரணம் எப்படி மயக்கிறது இல்லையா சரணத்துல இப்படி என்ன இருக்கு ஆனா சரணம் மேல ஏறிண்டே போயிட்டு இருக்கு சரணத்துல ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மோகமும் குறையாமல் போயிட்டு இருக்கு அப்படி என்னதா சரணத்துல இருக்கு அப்படிங்க கேக்குற சுகாச்சாரியர் ஸ்ரீமத் பாகவதத்துல அப்ப அந்த காலத்துல அவர் கேட்டிருக்க ஒரு கேள்வி கேட்டிருக்க स्वर्ण तुम्हें उन्नको अब वास्तव स्वर्ण तो अब विशेष ऐन कटा महर्षि सुख ब्रह्म अब महर्षि आने आना ना के कट प्रकृति अन्नमो प्रिय विषय अमीच प्रकृति इन स्वर्ण तो अद्क प्रकाशम स्वर्ण तो अदा कटा स्वर्ण प्रकाश சரீரத்துக்கு அழகு ஊற்ற மாதிரி இருக்கு அது அது சொன்னத போட்டா ஒரு அழகு கூடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும் இது இருந்தா என்ன இல்லட்டா என்ன என்ன ஆனாலும் இருக்கிறதா இருக்க போறது அதெல்லாம் இருக்கட்டும் அது பிரகிருதியினுடைய சுபாவம் எப்பவுமே நான் தான் பெரியவன் என்னதான் நீ அனுபவிக்கணும் என்ன அனுபவிக்கட்டா உனக்கு வாழ்க்கையே வீண் அப்படின்னு காமிச்சுக்கும் பிரகிருதி அந்த பிரகிருதியை மீறி முன்னுருவில் இருப்பதெல்லாம் மின்னுரு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சதுனா பகவத் அனுகிரகம் இருந்தா தான் புரியும் பகவத் கடாட்சம் இருந்தா தான் புரியும் இல்லட்டா புரியாது அதனால அதை எனக்கு புரிய வைத்தவன் எம்பெருமான் அப்படிங்கிற ரீதியில அவர் சொல்றார் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் அடுத்து எதை எப்படி ஆனாலும் சரி எம்பெருமானை பத்தி புரிஞ்சுக்கிறேன்னா வேதத்து வழியா தான் புரிஞ்சுக்கணும் வேற வழி கிடையாது நான் அந்த வேற எந்த வழியினாலாவது நான் புரிஞ்சுக்கிறேன் ஊகம் பண்ணி அனுமானத்தினால புரிஞ்சுக்கிறேன்னு அது எதுவும் நடக்காது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க உன்னுடைய பிரத்யக்ஷம் உன்னுடைய அனுமானம் எதுவுமே அங்க வராது அதனால அடிப்படையான வேதத்தை கொடுத்தான் அப்படின்னு இது இல்லாட்டா நம்மளால கட்டாயம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்புறம் விளக்குழியாய் அப்புறம் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் எத்தனையோ பேர் வேத அத்தியனம் பண்றா ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சுடுறதா இல்ல இல்லைன்னு கேட்டா ஏன் கேட்டா சில பேருக்கு ஏட்டு சுரக்காயில் முடிஞ்சிடும் எட்டு சுருக்கன்னு அப்பயே சொன்னேன் இல்லையா வேதம் படிச்ச புஸ்தகத்துல இருக்கு புஸ்தகஸ்தாச்சையா வித்யானா வித்ய புஸ்தகத்துல இருக்கு சில பேர் பொறுத்த வரைக்கும் புஸ்தகத்துல இருக்கா மஸ்தகத்துல இருக்கான்னு கேட்டா மஸ்தகம்னா தலையில இருக்கும் மண்டையில இருக்கா இல்ல புஸ்தகத்துல இருக்கா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா கூட புஸ்தகத்துல இருக்குன்னு தான் அர்த்தம் புஸ்தகத்துல இருக்கிறது அப்படியே ஜஸ்டிவா வாமிட் பண்ற மாதிரி தான் அர்த்தமாகும் அது இல்லாமல் புஸ்தகத்துல இருக்கிறது புரியணும் புரிஞ்சு அது மஸ்தகத்துக்கு வரணும் அது ஞானமா நமக்கு வரணும் புஸ்தகத்துல இருக்கிறது வெறும் சப்தமா இருக்கும் சப்தமா இருக்கிறப்ப அது ஞானமா நம்ம மண்டைக்கு வரணும்
ஞானமா இருக்கிறதுக்கு அதுக்கு மேல உணர்வு அது வரணும். இத்தனை பகவத் அனுகிரகம் இருந்தாதான் வரும். மனுஷியானாம் சகசிரேஷு கச்சிது அப்படிங்கிற பகவத்கீதையில ஆயிரம் பேர் இருந்தா யாரோ ஒருத்தனுக்கு தான் புரியும். எதுவுமே ஆத்ம ஜானங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. ஆயிரத்தில் ஒருத்தன் தான் படிக்கவே உட்காருவான். படிக்கிறதுல ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் அது புரியும். மற்ற பேர்லாம் புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்லி சதசிர செய்ய சம்பாடம் வாங்கிக்கலாம் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு புத்தியிலே புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா எனக்கு புத்தியிலே புரியும்படி அதை உணர்விலே இருத்தினு சொல்ற மாதிரி உணர்விலே இருக்கும்படி பண்ணு. இப்ப விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாயே பின்னுருவாயின்னு அடுத்தது இந்த சரீரத்தோட மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவை பத்தி புரிய வச்சேன். அப்புறம் முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் ஆத்மாவுடைய சொரூபம் புரிஞ்சது மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவுடைய சுவாவம் ஆத்மா நித்தியமானது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருளை இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் அச்சேதனம் அப்படின்னா அந்த அச்சேதன வஸ்துக்கெல்லாம் பல தோஷங்கள் உண்டு. குறிப்பா என்ன கேட்டோம்னா விகாரம் உண்டு, மாறிண்டே இருக்கும், உற்பத்தி உண்டு, நாசம் உண்டு, வளரும் குறையும் எல்லாம் உண்டு. நான் ஆத்மால எதுவுமே கிடையாது. ஆத்மா வளராது, ஆத்மா குறையாது, ஆத்மா வெயில்ல உளராது, ஆத்மா மழையில நினையாது அப்படின்னா பகவத்கீதையில் வரும். வெயில போட்டா உளராது, மழையில போட்டா நினையாது, வளராது, குறையாது, இதெல்லாம் சரீரம்தான் எல்லாத்துக்கும். வெயில போட்டா வாடி போயிடும், மழையில நனைஞ்சு போயிடும், ஜலதோஷம் வந்துடும், அப்புறம் வந்து வளரும் குறையும் கடைசியில நாசமாகும் அப்புறம் உண்டாகும் எல்லாம் சரீரத்துக்கு உண்டு. ஆனா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கொள்ளி உள்ளேதான இருக்கு, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கு வரா மாதிரி அதுல எதுவுமே வராது. ஒண்ணும் சரீரம் வளரும் போது தேயும் போது கூடும் போது குறையும் போது கை காலு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் மாறுமா இருக்கும். ஆனா ஆத்மா அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆத்மா மாறணும்னா ஞானம் மாறினாதான் உண்டு. அந்த மாதிரியாக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னுருவில் பிணிமூப்பில்னா பிறப்பிலியாய் அப்புறம் இறப்பதற்கே என்னாது அப்படின்னு கைவல்யத்திலே மாட்டிக்காமல் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ஆத்மஸ்வரூபம் ரொம்ப ஆனந்தமானது அப்படின்லாம் சொல்லுவா. ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமானது தான். ஆனால் அந்த ஆனந்தங்கிறது பகவத் அனுபவ ஆனந்தத்துல பார்த்தா கோடியில் ஒண்ணு கூட ஆகாது. அதை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டு இருப்பார்கள். அதனால அதையும் தாண்டி நான் அதுங்கிட்டே போகல. இறக்க வேணும், கைவல்யத்தை அனுபவிக்க வேணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அது எனக்கு புரியவே இல்லை. இன்னும் நிறைய பேர் சொன்னா கைவல்யத்தை பத்தி எனக்கு புரியலையேண்ணா, புரியாட்டா சந்தோஷம் விட்டார் ஆச்சாரியர். என்ன புரியாதான் கஷ்டங்கிறேன், இது புரிய வேண்டாம் விட்டுடுங்க அதோட அப்படின்னா. அப்புறம் எண்ணும் பொன்னுருவாய் மனுவிருவியில் பூதமைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் அப்புறம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இதையெல்லாம் புரிய வச்சு அதுக்கப்புறம் புனலுருவாய் அப்படின்னு அவனுடைய சௌலபியத்தையும் அனலுருவில் அப்படின்னு அவனுடைய துர்லபத்வத்தையும் அதாவது விரோதிகளுக்கு அவன் சத்தனை கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் அப்புறம் திகழும் சோதி தன்னுருவாய் ஜோதிமயமாகவே இருக்கக்கூடியவன் வேதத்திலே சொல்லப்படக்கூடிய பெருமை மற்ற தேவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை நாராயண பரோ ஜோதிகின்னு சொல்லியிருக்கு அந்த பெருமையும் சொல்லி அப்புறம் எல்லாத்துக்கும் மேல எனக்கு எல்லாவற்றையும் புரியும்படியாக என் உருவி புரி வைக்கும்படியாக என் உருவில் நின்றான் அவன் எந்தை என் தவப்பனாரை காட்டிலும் பல விதத்திலே உயர்ந்தவன் அவன் அவனுடைய தலைர் புரியும் திருவடி என் தலைமேலவே அப்படின்னு எம்பெருமான் செய்த உபகாரங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி அவன் திருவடியை தன் தலைமையிலே வைத்து ஆழ்வார் கொண்டாடுகிறார் என்பது இந்த முதல் பாசுரத்தினுடைய சாரம். முதல் 10 பாசுரங்கள் இந்த மாதிரியாக பகவத் அனுபவம் வரும். அதற்கப்புறம் நாயிகா பாவத்திலே பகவத் அனுபவம் என்பது வரும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.